ஹாய் சார். ஹாய். இப்போது சக்ஸஸில் மீட் பண்ணுறவங்கள, இந்த சக்ஸஸ் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆ, ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கிடைக்கிற சக்ஸஸ், ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சக்ஸஸ் இது வேணும் அப்படின்னு நினச்ச சக்ஸஸ், ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் ப்ரீமியர் ஷோலேருந்தே படத்துக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி நீங்கள் இவங்க இவங்க சொன்னால் கன்ஃபார்ம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினச்ச ரிவ்யூஸ் எல்லாம் யார் யார்கிட்டருந்து நான் வந்துச்சு உங்களுக்கு? கீழே நிறையா ஜென்ரல் ஆடியன்ஸ் இருந்தாங்க, ஃபேமிலிஸ் அதெல்லாம் இருந்தாங்க. நான் வந்து ப்ரீமியர் முடிச்சாலும் நேராக கீழே போயிட்டேன். கீழே போயிட்டு அங்கே இருந்த ஃபேமிலிஸ் குழந்தைங்க இவங்களாம் தான் போய் கேட்டேன், பிடிச்சிருந்துச்சா என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. ஸோ அவங்கள்ட்ட அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நார்மலாகவே இப்போ தமிழ் சினிமாவில் வந்துட்டு செகண்ட் பார்ட் எடுத்தால் அது சரியாக போக மாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த கர்ஸை வந்து பிரேக் பண்ணது வந்து டிமாண்டி காலனின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து இன்டர்நெட்லலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போது செகண்ட் பார்ட்டை எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட்டிங்காகவே இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ணிங்களாண்ணா? இல்லை, ஆமாம். இப்போ என்னென்னா, செகண்ட் பார்ட் இப்போ நம்ம தமிழ்லேயே நிறையா சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. இப்போது அரண்மனையாக இருக்கட்டும், காஞ்சனா இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஹாரர் ஃப்ரான்ச்சைஸஸ். அவங்க வந்து வேறு ஒரு ப்ரிமைஸ்ன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஒரு சக்ஸஸ் பார்த்துட்டாங்க. பட் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ஒரு ஸ்டோரி வேர்ல்டு, இந்த கேரக்டர்ஸை திரும்ப திரும்ப இதுக்குள்ளே ஒரு கதையை பில்ட் பண்ணுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஏன்னா அது கொடுக்குற எக்ஸைட்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி. மேபி ஆடியன்ஸே வரும்போது இந்த பார்ட்டில் அந்த கேரக்டர் இதாகமானே, அது என்னவாகும், இது என்னவாகும்னு ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். லெவர் ஆடியன்ஸுக்கும் ஒரு ரைட்டருக்குமான அந்த ஒரு ப்ளே இருக்கும். ஸோ அந்த இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கேரக்டர்ஸ் தான் கண்டினியூ பண்ணும், இந்த ஸ்டோரி வேல் தான் கண்டினியூ பண்ணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். ஆனால் இப்போது அந்த கனெக்டிவிட்டி தான், அந்த எப்பயுமே தமிழ் சினிமாவில் வந்து இது வரைக்கும் கனெக்டிவிட்டி அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க செகண்ட் பார்ட். ஏன்னா அந்த பேரை மட்டும் ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் வச்சுட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க, வேறு வேறு ஸ்டோரியாக இருக்கும். பட் இதில் என்னென்னா, கனெக்டிவிட்டியை பற்றி நிறைய பேர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அதில் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்த சீனு வந்து இதில் அந்த கனெக்டிவிட்டியாக கொண்டு வந்ததெல்லாம் வந்துட்டு ரைட்டிங்லேயே இந்த கனெக்டிவிட்டி இங்கெல்லாம் இருக்கணும்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணதானா, இல்லை ப்ராசஸாக போகும்போது? இல்லை, ப்ராசஸாக கிடையாது. இப்போது சரி தான், ஃபஸ்ட் பார்ட்டில் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ புதுசாக ஒரு கதையை நம்ம ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கணும்னா முடிஞ்ச இடத்துலேருந்து ஆரம்பித்தா அப்போ போன பார்ட்டில் இருந்த கேரக்டர்ஸ் யாருமே திரும்ப வர முடியாது. எனக்கு வந்து டிமாண்டி காலனின்னா அருணிதி பிரதர், நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிமாண்டி காலனி. ஸோ வந்து அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஆஃப் த ஃபில்ம் டிமாண்டி, ஃபேஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் வந்து அவர் தான். ஸோ நானும் அவரும் சேர்ந்து தான் திரும்பி ட்ராவல் பண்ணி ஆகணும். அப்போது புது கேரக்டர்ஸை வச்சு முடிஞ்ச இடத்துலேருந்து ஒரு கதை ஆரம்பிக்கலாம். பட் அது வேண்டாம், நமக்கு வந்து முன்னாடியே இப்போ இந்த கேரக்டர் திரும்பி ட்ராவல் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் அஹெட் ஆஃப் டைம் போய், ஐ மீன் பின்னாடி போய் அங்கேருந்து ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி கொண்டு வந்து அதில் இந்த கேரக்டர்ஸை மிங்கிள் பண்ணி ஒரு கண்டினியூஷன் கொடுக்கணுன்றது. ஓகேண்ணா. ஆனால் இப்போ அது ஃபோர் பார்ட் ஃப்ரான்ச்சைஸாக பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ அவதார் படம்லாம் வரும்போதுலாம் அதோட டைட்டில்ஸ்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்களேண்ணா, இப்போ நோ வே ஆஃப் வாட்டர், இப்போ ஃபயர் அண்ட் ஆஸ்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி இப்போ அந்த ஃபோர் பார்ட்டுக்குமே டைட்டில்ஸ் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களாண்ணா? பண்ணியாச்சு. ஆனால் அது அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ல தான் நீங்கள் சொல்லுவாங்க. இல்லை, தேர்ட் பார்ட்டோட தான் அனௌன்ஸ் படத்துலேயே வந்துச்சு. எண்டிஸ் டூ ஃபார் தேர்ட் பார்ட்டு, ஃபோர்த்துக்கு இன்னொன்று இருக்குது, அது தேர்ட் பார்ட் படத்தில் வரும். ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்துட்டு இதில் செவன் இயர்ஸ் ஆஃப் டிமாண்டி காலனின்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க, அதில் தான் நம்ம டிமாண்டி காலனி டூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அதில் வந்துட்டு ஃப்ரைடே தேர்ட்டீன்த்னு சொல்லிட்டு அந்த படமும் ஹாலோவீன் படமும் நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க. அந்த படம்லாம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனானா? இன்ஸ்பிரேஷன்றது அந்த படங்கள்னு சொல்ல முடியாது. எனக்கு இன்ஸ்பிரேஷன்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணும்போது நமக்கு இன்ஸ்பிரேஷன்றது ஹாரி பாட்டர் அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் தான். ஒரே ஸ்டோரி வேர்ல்டில் இருக்குது, அந்த கேரக்டர்ஸ் கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னும் போது இதை ஒரு ப்ராப்பர் ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த மாதிரியான படங்கள் தான். இது சா, ஹாரி பாட்டர், இந்த மாதிரியான படங்கள். இப்போது தங்கலானும் டிமாண்டி காலனியும் ஒரே டேயில் கிளாஸ் ஆச்சு. விக்ரம் சார் படம் பார்த்தாரா? டிமாண்டி காலனி பார்த்துட்டு எதாவது சொன்னாரா? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிளாஷ்னு சொல்லாதீங்க, ஏன்னா அந்த படத்தோட ஸ்கேல் வேறு, ஆர்டிஸ்ட் வேறு, ஆடியன்ஸ் வேறு. இந்த படத்தோட ஸ்கேல் வேறு, ஆடியன்ஸ் வேறு. ஸோ அதனால் இது வந்து எந்த விதத்துலையுமே இது வந்து ஒரு கிளாஷுக்கான ஒரு விஷயமே கிடையாது. இது அண்ட் விக்ரம் சார் ஐ திங்க் பயங்கர பிஸியாக இருக்கார். அவர் உயிரை கொடுத்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு, அண்ட் இப்போவும் ப்ரொமோஷன்ஸில் இருக்காங்க. ஸோ மேபி சார் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னா போய் சார் எப்போ படம் பார்க்கலாம்னு கேட்பேன். அடுத்ததான் வந்துட்டு காமெடி சீன்ஸ். உங்கள் படத்தில் காமெடி சீன்ஸ் வந்துட்டு இப்போ டிமாண்டி காலனியில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கும்போது நார்மலாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது
அது ஒரு ஹாரர் படத்தில் வந்துட்டு ஒரு காமெடி எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த ஜோசியர் சீன் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் அது நெக்ஸ்ட் சீனே வந்துட்டு அது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருந்து அது படத்துக்கு இன்னும் ஒரு பூஸ்டப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதே சீனை தான் நீங்கள் இதுலேயும் கண்டினியூட்டி கொடுத்துருப்பீங்க. காமெடி சீன்ஸ் வந்துட்டு நீங்கள் இதுக்காக எழுதாமல் ஒரு ரிலீஃப்காக எழுதாமல் இதோட கதையோட இதுக்கு ஓட்டத்துக்காக தான் எழுதுவீங்களா? ஆமாம். ஸோ என்னன்னா இப்போ தனி ஒரு ட்ராக்காக ஒரு பர்பஸாக ஒரு காமெடி வைக்கிறதுலாம் ஐ திங்க் இஸ் அவுடேட்டடான ஒரு ஐடியா. படத்துக்குள்ளே இருக்கிற அந்த சீன்ஸில் ஏதோ ஒரு இடத்துல ஒன் ஆர் டூ எக்ஸ்சேஞ்சஸ்லேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஃப்ளோவில் பண்ணுறது தான் வந்து வில் ஒர்க். சும்மா அது ஒரு ஒரு ஃபோர்ஸ்டாக ஒரு சீன்றது பண்ணக்கூடாது அப்படின்றது கிளியராக இருக்கு. ஓகே. நான் இந்த படத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க, க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஞானமுத்து பட்டறை அது ஸ்டார்ட் ஆனது எப்படின்னா, சரி அதான் இந்த ஃப்ரான்சைஸாக இது ஒன்று பண்ணலாம் அப்படின்னும் போது முதல்ல வந்து நான் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதா தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி தான் அருணதி பிரதரும் நானும் பேசினது. எனக்கு என்ன இது ஃப்ரான்சைஸாக பில்ட் பண்ண போகிறோம், எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு இது வந்து இப்படி தான் கொண்டு போக போகிறோம், இது இப்படி போய் ஒன்று ஆக போகுது அப்படின்போது இதே நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணக்கூடாதுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ப்ளஸ் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு, ஏன்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க என் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பயங்கர ஒரு ஒரு லாயலான ஒரு குரூப். ஸோ இன் சம் வே அது அதர் அவங்களுக்கு நான் என்னைக்காவது ஏதாவது திருப்பி கொடுக்கணும், திருப்பி செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ மீன் என் ஏடிஸ் என்கிட்ட குரூமாக வர ஏடிஸ் வந்து நம்ம படம் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய கோ டைரக்டர் ரிங்கின்றவர் தான் டிரெக்ட் பண்ணுறது தான் ஆரம்பித்தோம் ப்ராஜெக்டை. அது தெரியும் எல்லாருக்கும், இப்போ ரீசன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் வந்து ஹீ வாக்ட் அவுட் அண்ட் எனக்கு பண்ணார். ஸோ அண்ட் ஞானமுத்துன்றது எங்கள் தாத்தாவோட பேர், எனக்கு வளர்த்தது எல்லாமே தாத்தா தான். ஸோ தாத்தானா பயங்கர க்ளோஸ். ஸோ தாத்தா பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து என் பசங்களுக்கெல்லாம் படம் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணது. அது அடுத்தடுத்து இப்போ பண்ணுவோம். சூப்பர்ண்ணா. நீங்கள் அது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் மேலே எவ்வளோ இது அஃபெக்ஷனாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் இன்ஸ்டா போஸ்ட்டை பார்த்தாவே தெரியணும். அதிகமாக அவங்களோட தான் போட்டு மை பாய்ஸ்ன்னே நீங்கள் அதிகமாக கேப்ஷன் போட்டிருப்பீங்க. அவங்க நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தப்போ உங்கள் மென்டார் உங்கள் குரு முருகதாஸ் சார் என்னென்ன அவங்ககிட்ட அதிகமாக ஷேர் பண்ணிப்பார்? அது அவர்கிட்டருந்து வந்ததுன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா ஒரு ரொம்ப ஒரு கன்சர்ன் இருக்கும் அவருக்கு எங்கள் எல்லாருமேலேயும், நாங்கள் என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஒரு ரூட்டில் போகிறோமா, எப்போனாலும் நாங்கள் அவர்கிட்ட போய்ட்டு ஒரு கைடன்ஸுக்கு போய் நிற்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம திரும்ப பண்ணுறோன்றது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதை தாண்டி நான் அவங்க மேலே வச்சிருந்த அஃபெக்ஷனாக அந்த பசங்க என் மேலே வச்சிருந்த அஃபெக்ஷன்றது ரொம்ப பெருசு. அது வெளில தெரியறதில்ல, பட் அது ரொம்ப பெருசு. அதுக்கு நான் கொஞ்சமாவது ரெசிப்ரோகேட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுற ஒரு செலக்ஷன் தான். ஓகே. ஆனால் இப்போது நாங்கள் டென்ட் கொட்டாவில் வந்துட்டு ஃபாரின் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோன்னா டிமாண்டி கால்னிட்டோம். அதை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் செட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸில் நாங்கள் வந்து இப்போ இது பண்ணோம், ரிலீஸ் பண்ணோம். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்து எங்களுக்கு ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டிக்கெட்ஸ் கிடைக்கல, அந்த மாதிரிலாம் ஃபாரின்லேருந்து ரெஸ்பான்ஸ் வருது. அந்த ரெஸ்பான்ஸ்லாம் உங்ககிட்ட நீங்கள் பார்ப்பீங்களாண்ணா சோசியல் மீடியா? சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. இதுக்கு தானே எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். லைக் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுறோம், எல்லாருக்கும் நம்ம படம் போய் ரீச் ஆகணும், அப்போ தான் நமக்கு அவங்களோட ஃபீட்பேக் தெரியும். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி, நிறையா பேர் பார்க்குறாங்க, டிக்கெட் ப்ரெஷர் இருக்குன்றதுலாம் ரொம்ப ஹாப்பி. உங்கள் படத்தில் வந்துட்டு போஸ்டர்ஸ்க்கு தனியாக ஒரு க்ரியேட்டிவ் டீம் ஒர்க் பண்ணதுன்னு நினைக்கிறேன்னா உங்களோட இன்புட்ஸ் அதில் சொல்லுவீங்களா? நான் பயங்கரமாக, ஏன்னா இப்போ இமைக்கானுடையில் அந்த போஸ்டர்ஸை பார்த்தாவே கதை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேஸ் மாஸ்க் சர்வீஸ் வேறு வேறு ஃபேஸ் மாஸ்க் இருக்கும். அதே மாதிரி இப்போது இதில் கோப்ராலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்னேக் இருக்கும், அது வந்து இன்டர்வலில் தான் இது பண்ணணும் சொல்லி படம் வந்ததுக்கப்புறம் டிகோடிங்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போது இதுலேயும் வெஞ்சன்ஸ் ஆஃப் த அன்ஹோலி அதுலேயுமே வந்துட்டு சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக அங்கே அந்த ஸ்டார் அது இதெல்லாம் வச்சு அது அந்த போஸ்டர்ஸ் கிரியேஷன் பற்றி சொல்லுங்கள். இல்லை எப்போவுமே பிஃபோர் ஒரு ஃபில்ம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோட எவ்ரி பப்ளிசிட்டி மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரைக் ஆகணும்னு நினைப்பேன். அது ஒரு சின்ன போஸ்டராக இருக்கலாம், ஒரு டீசராக இருக்கலாம், ட்ரெய்லராக இருக்கலாம், இது எல்லாமே வந்து மேக்கிங் வீடியோவாக இருக்கலாம், இது எல்லாமே அதோட வேலை என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணுறது தான் அதோட வேலை. அது பண்ணுறதுக்கே அந்த போஸ்டர் நம்ம பண்ணுறதுக்கான பர்பஸே அதுதான். அப்போ அந்த பர்பஸை மீட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடணுன்றது ஃபஸ்ட்லேருந்தே லைக் லைஃப் ஃப்ரம் பிகினிங்லேருந்தே எனக்கு இருக்கிற விஷயம் தான். அதனால தான் போஸ்டர்ஸில் உண்மையிலேயே எக்ஸ்ட்ரா கேர் எடுப்போம், டீசர் ட்ரெய்லர் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா கேர் எடுப்போம். ஸோ அதுதான் உண்மையிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுவோம் போஸ்டர் டிசைனிங்கில் எல்லாத்துலேயுமே. ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போது ஹிப்ஹாப் தமிழ் அவர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரகுமான் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போது சாம்சிஎஸ் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதாவது யங்கர் ஜென்ரேஷனும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு சீனியரான ரகுமான் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சாங் அவுட் வாங்குறது எப்படி நான் வாங்குவீங்க? எனக்கு அதான் இப்போது எனக்கு எல்லாருக்கூடியுமே ஒரு நல்ல ஒரு ரேப்பும் இருந்துச்சு, எல்லாருக்கூடியுமே ஈஸியான ஒர்க்கிங் பேட்டர்ன் இருந்துச்சு. ஸோ அவுட் வாங்குறதுன்றது
எல்லாருக்கிட்டையுமே எனக்கு கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. இப்போ ரஹ்மான் சார் நம்ம நினைக்கிறோம்ல, எனக்கு வந்து ஆதி பிரதர் கூட, ஜீவா பிரதர் கூட, ஹிப்ஹாப் தமிழா கூடயும், சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போதும், சாம் கிட்ட ஒர்க் பண்ணும்போதும், எனக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒர்க்கிங் ஃபீல் தான் இருந்துச்சு. பயங்கர ஃப்ரெண்ட்லி, நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி சாங்ஸ் வேணுன்றதுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வந்து எனக்கு மியூசிக்கை பற்றி எதுவுமே தெரியாது, பட் ஆனால் ஒரு ஃபேனாக எனக்கு ஒரு மியூசிக் இது நல்லா இருக்கலாம் அப்படின்றது தெரியும்ல. அந்த இன்புட்ஸ் நான் வந்து ரஹ்மான் சாருக்கும் கொடுத்துருக்கேன், ஹிப்ஹாப்வாதிக்கும் கொடுத்துருக்கேன், நம்ம சாம் பிரதர்களும் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க மூணு பேருமே அவ்வளோ அக்காமடேட்டிவாக எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்றது தான். ஸோ இதில் டிமாண்டி காலனி டூவில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பயங்கரமாக எல்லோரும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, அப்படி நீங்கள் வந்துட்டு மியூசிக் பற்றி அதான் நீங்கள் எவ்வளோ தெரியாதுன்னு சொன்னீங்க, பட் ஆனால் ரெஃபரன்ஸாக நீங்கள் சொல்லுவீங்களாண்ணா எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ரெஃபரன்ஸுன்றதை விட மூடை நான் கன்வே பண்ணுவேன். இந்த இடம் இப்படி ஒரு ரைஸ் வேணும், இப்படி ஒரு விஷயம் வேணும், இப்படி ஒரு ஃபீலை அது வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் அவங்க ஒரு வெர்ஷன் கொடுப்பாங்க, அதில் என்ன ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகலை, இது இப்படி இருக்கலாமா, இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போகும். ஸோ ஓகே, ஆனால் இப்போ நான் உங்களோட படங்கள் வந்து த்ரில்லர், ஜேர்னர், ஹாரர், இதுதான் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் ஜேர்னர் ஷிஃப்ட் பண்ணணுன்னா என்ன மாதிரி படங்கள் இன்னும் பண்ணணும்னு உங்களோட ஆசை? இல்லை, எனக்கு வந்து இப்படி ஒரு ஸ்டீரியோடைப்பில் லாக் ஆகக்கூடாதுன்றது இருக்குது. சி, இதுதான் நமக்கு நல்லா வரணும், அப்போ மற்றது வராதா அப்படின்ற ஒரு இது அப்படி இல்லை. நமக்கு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தானே வந்திருக்கோம் நம்ம இந்த டிரெக்ஷனுக்கு. ஸோ எல்லாமே பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஒரு பீரியட் ட்ராமா பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஒரு பெரிய மேசிவ் ஸ்கேலில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணணுன்னு ஆசை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வரும். ஆனால் அந்த ஒரு த்ரில்லர்ஸில் ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு ஒரு ரேசிங்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபீலோட ஒரு ஃபில்மாக தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது. ஓகேண்ணா, ஆ இப்போ அதை பற்றி நீங்கள் இப்படி ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டாக எனக்கு பீரியட் படம் பண்ணணும், சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ணணும்னு சொன்னீங்க. உங்கள் ட்ரீம் ப்ராஜெக்டாக ஏதாவது ஒரு படம் கன்ஃபார்ம் இருக்குள்ளண்ணா, அந்த படத்தை பற்றி ஏதாவது சொல்லலாம்? இருக்காது, நிறையா இருக்குது, நிறையா. ஆனால் ஓகேண்ணா, ஆனால் இப்போ வந்துட்டு உங்கள் கேஸ்டிங் பற்றி சொல்லலாண்ணா. ஏன்னா எப்படின்னா இவங்கெல்லாம் இந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி இது பண்ணுவீங்களாண்ணா, நீங்கள் வேறு வேறு ஆப்ஷன்ஸ் போயிட்டு வருவீங்களாண்ணா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? இல்லை, அது டிபெண்ட்ஸ், நம்ம ஆசைப்படுற எல்லா ஆர்டிஸ்ட்டும் நமக்கு ஓகே சொல்லணும்ல. ஸோ அதுவும் இருக்குது, பட் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு பார்ப்போம். யூனிக், அதாவது ஆர்டிஸ்ட் வேல்யூக்காக எப்போவுமே காஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகே, இந்த ரோலுக்கு இவங்க இருந்தால் ஒரு போஸ்டர் வேல்யூவில் நல்லாயிருக்கும், ஓ இவங்களாம் இந்த படத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நிறைய ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்ற மைண்ட் செட் வந்து எப்போவுமே கிடையாது. ஸோ அந்த கேரக்டர்னு, அந்த கேரக்டருக்கு இவங்களை காஸ்ட் பண்ணால் படத்தில் வந்து எந்த நெடுதல் இல்லாமல் போகுமான்றது மட்டும்தான் பார்ப்போம். ஓகேண்ணா, நான் இன்னமுமே இமைக்கா நொடிகளில் வந்து மகிழ் திருமேனி சாரோட வாய்ஸ் வந்துட்டு இன்னமும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்கண்ணா, அந்த சாய்ஸ் எப்படி நான் சூஸ் பண்ணுறேன்? அதான், அனுராக் சார் கூட பழகியிருக்கோம், அனுராக் சாரோட சீன்ஸ் பண்ணியிருக்கோம். அனுராக் சார் இன்ரியல் வந்து அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டர் கிடையாது, அவர் ரொம்ப ஒரு ஸ்வீட், அவர் குழந்தை அவர், பட் பர்ஃபார்மன்ஸில் அவர் ஃபேஸில் அவருக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பவர் தெரியுது. ஸோ அதுக்கான ஒரு வாய்ஸ் வேணும் அப்படின்னும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம், நிறைய அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது 30-40 வாய்ஸஸ் பார்த்துருப்போம், டபுளில் செக் பண்ணி அதில் ஒரு 2-3 இது ஷார்ட்லிஸ்ட்லாம் பண்ணி வச்சுருந்தோம். அப்பயும் ஆனால் கன்வின்ஸ் ஆகலை, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு யூடியூப் சேனலில் மகிழ் சார் கொடுத்த இன்டர்வியூவை பார்த்தேன். இன்டர்வியூவை பார்த்துட்டு எனக்கு வந்து என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குது, ஆக்சென்ட் இப்படி சூப்பராக இருக்குது, இது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்து ஏடிஸ்ட்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு புரியல. ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் ஒரு இன்டர்வியூ வச்சு நீங்கள் வாய்ஸை ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு, சரி கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோம். கூப்பிட்டோன்னா அவர் வரும்போதே சொன்னார், எனக்கு இதெல்லாம் வந்து பழக்கமே கிடையாது, நீங்கள் கூப்பிட்டீங்கன்றதுனால எனக்கு டிமாண்டி காலனி ரொம்ப பிடிக்கும், நீங்கள் கூப்பிட்றீங்கனால நான் வந்தேன், நான் நல்லா பண்ணலன்னு சொல்லி நான் அனுப்பிடுங்க, நானும் ஒரு டேரக்டர் இருந்தாலும் நீங்கள் எதுவும் சொல்ல ஹெசிடேட் பண்ணாதீங்க. நான் சொன்னேன், இல்லை சார் நான் ரொம்ப செல்ஃபிஷ், நல்லா இருக்குன்னா நான் நல்லா இருக்குன்னு வச்சுருப்பேன், நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அவர் பேசினார், பேச அந்த வாய்ஸில் வந்து ஒரு செம்ம பவர் ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. அந்த அனுராக் சாரோட ஃபேஸுக்கும் அவர் உருவத்துக்கும் இந்த வாய்ஸுக்கும் ஒரு மேஜிக் ஒர்க் ஆகுதுன்றது ஃபீல் ஆச்சு, நாங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, நான் அருள்ருதி சாரும் நீங்களும் உங்களோட காம்போ அது எப்படி நான் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, இனிமேல் எப்படி போகும்? சரி, அது கேட்டோடனே எனக்கு ஸ்மைல் இருக்குது பாருங்கள். அது மோர் ஆஃப் ஒரு ஹீரோ டிரெக்டர் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, அது வந்து ஒரு சூப்பரான ஒரு பாண்ட் அது. நான் தான் ஒரு 2 வருஷம் இப்போ ஃபஸ்ட்டு படமாக இமேக் தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணி நடக்கலை. அப்போ சரி ஏதாவது ஒன்று பண்ணி ஆரம்பிப்போம், ஒரு சின்ன படமாக ஆரம்பிப்போம்னு ஸ்டார்ட் பண்ணது தான் டிமாண்டி. நான் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. ஆரம்பிக்கும் போது கதை சொல்ல ஆரம்பிக்கும் முதல்ல போய் சொன்னதே அவருக்கு தான். அது அவர் அதை கேட்டுட்டு ஒரு எக்ஸைட் ஆனார். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து
இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒன்று பண்ணலாம். பட் அதை தாண்டி இல்லை, அவர் ஒரு எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டை க்ரியேட் பண்ண விட்டார். ஒரு ஐஸ் பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஒரு பாண்டை க்ரியேட் பண்ண விட்டார். அந்த பாண்ட் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பும் மேலே சொல்லலாம்னு வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக நிறைய விஷயங்களில் எனக்கு இதுவாக இருந்தது. அந்த படம் பண்ணும்போது ஏன்னா ஒரு முதல் படம் டைரக்ட் பண்ணும்போது நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும், நிறையா இது இருக்கும். அந்த ப்ரெஷர் எதுவுமே என்கிட்ட வர விடல. அவர் ஃப்ரீயாக பண்ண விடுங்க, ஃப்ரீயாக பண்ண விடுங்க அப்படின்னும் போது நம்ம லைஃப்போட கெரியர் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட் டைம். நம்மளோட ப்ரெஷர் எல்லாம் நமக்கு ஒருத்தர் கட் பண்ணி நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாக ஒருத்தர் பண்ண வைக்கும்போது நமக்கு அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இல்லையா. ஸோ இது அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் கலந்த ஒரு பாண்டு. ஸோ இப்போ பார்ட் டூ பண்ணிடுவோம். இது ஃப்ரான்சைஸ் ஆகிடுச்சு, இன்னும் ரெண்டு படம் இருக்குது. பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் இருக்குது. இப்போ அடுத்தடுத்தாவே அது பண்ணுவீங்களானா இல்லை கேப் எடுத்து தான் அதை பண்ண போகிறீங்களா? ஒரு கேப் எடுத்துகிட்டு தான் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்கள் வேறு படம் அப்டேட் வரும். ஆமாம், சூப்பர்ண்ணா. விஜய் சாருக்கு நீங்கள் கதை சொல்கிறதா சொல்லி கதை சொல்றதா சொல்லியிருந்தீங்க, அது எந்த மாதிரி ஜேர்னலில் சொல்லியிருந்தீங்கன்னா? ஜானர் வந்து அது ஒன்று வந்து ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர், ஒரு ஃபாரஸ்ட்டில் நடக்கிற அட்வென்ச்சர் த்ரில்லர் மாதிரி. இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஆனால் இது ரெண்டுமே அவருக்கு வந்து என்ன ஜானர்னாவது கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் சொல்லலாம்னு எனக்கு தெரில. ஏன்னா சொல்ல உருப்படியாக சொல்லவே இல்லை அது. ஸோ அதனால் அதான், ஒன்று வந்து அட்வென்ச்சர் த்ரில்லர், ஒன்று வந்து பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஆனால் இப்போ பொதுவாக ஹாரர் படத்துக்கு வந்துட்டு இப்போ தமிழ் சினிமாவில் பெருசாக ஆர்&டி பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணியிருக்க மாட்டாங்க. சென்ஸ் பெருசாக இல்லாமல் ஒரு கமர்ஷியல் இதுவாக தான் போயிருக்கும். பட் இதுலேயும் சரி டிமாண்ட்லேயும் சரி ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி இருக்கும். அதே சமயம் வந்துட்டு நிறைய இப்போ இந்த சைனீஸ் சாங்ஸ்லாம் வச்செல்லாம் பண்ணியிருப்பீங்க. இது கண்டிப்பாக ஆர&டி பண்ணியிருப்பீங்களா? ஆர&டிக்காக எவ்வளோ மெனக்கெட்டீங்களா? எங்களுக்கு அதான், இது வந்து அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம். இட் இஸ் நாட் அபவுட் வெறும் பிஸ்னஸோ நம்பர்ஸோ, அது கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த டிஸ்கஷன் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும். புதுசாக ஏதாவது படிக்கிறது, புதுசாக வீடியோஸ் பார்க்குறது, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது, அதில் ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகும். நீங்கள் மற்ற படங்களில் இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து பெரிய பொய். அது எல்லோரும் நிறைய பேர் அவங்கவுங்க படங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு இப்போ புத்திஸ்டோட சைடில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த புத்திஸ்ட் பேஸ் பண்ண ரிச்சுவல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி, இது சம்மந்தப்பட்ட டெக்ஸ்ட்டு, இது எல்லாமே நிறையா இதுக்கு எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னொன்று இதில் என்னெல்லாம் புதுமை இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம ஆன் ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஏன்னா அதுதானே இப்போது ஒரு ஏதோ ஒரு படம் எடுத்துக்கோங்க, அந்த படத்தில் பேசிக்காக ஒரு ட்ராமாவை வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். இதான் சீன், இதான் சீன், இதான் இமோஷன் போது அதை ஒர்க் பண்ணிடலாம். அதை தாண்டி அது எப்போ இன்னும் புதுசாக தெரியுது அப்படின்னா இது வரைக்கும் பார்க்காத ஏதாவது ஒரு புது எலிமெண்ட் அதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவல் ஏறுது. அதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா மெனக்கல்கள் தான் இந்த ரிசர்ச் இது எல்லாமே. ஸோ அதை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் அதை நாங்கள். ஓகே, அதான் நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணும்போது சொல்லும்போது உங்கள் இன்ஸ்டா ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் அதிகமாக ட்ராவல் ஃப்ரீக், ட்ராவலில் இருப்பீங்க. அதே சமயம் ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் சைடு இருக்கு. ட்ராவல் பற்றி சொல்லுங்கண்ணா. ஒரு ட்ராவல்னால் அது எப்படின்னா, இப்போ இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் இன்னொரு இப்போ இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஒர்க் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஒன் ஹவரில் நான் எங்கேயாவது கிளம்பிடுவேன். ஸோ அதாவது ட்ராவல்ன்றது நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஆக்சிஜன் மாதிரி. அண்ட் தனியாக ட்ராவல் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது, அது பண்ணணும். இது வந்து ஹெல்த்துக்குமே அது ரொம்ப நல்லது. ஒரு மைண்ட் ஸ்பேஸாக நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், தனியாக ட்ராவல் பண்ணணும். ஓகே, நான் அடுத்ததாக இப்போ உங்களோட நெக்ஸ்ட் பட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்டேட் வந்து எப்போ பண்ணாங்க எதிர்பார்க்கலாம் வரும். இப்போ தான் இந்த படம் வந்திருக்கு. இதோட சக்ஸஸ் வந்து ரொம்ப, இது வந்து எப்படி சொல்லி, இது வந்து ஒரு ஹார்ட் ஏர்ன்ட் சக்ஸஸ் தான் எல்லாருக்குமே. ஸோ இதை கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை மொத்தமாக ஏற கட்டிவிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்துடும் அடுத்ததோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. ஓகேண்ணா, உங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்னா. தேங்க்யூ அட்வான்ஸாகவே. தேங்க்யூ. ஓகேண்ணா.